எம்ஓஐ ஆஃபீஸில் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தார், சார் இந்த டிஸ்க்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு அழகாக கொடுங்க சார் அப்படின்னாரு. சரி, அவருக்காக ஒரு சின்ன தகவல், நம்ம ஒரு அருமையாக ஒரு கஸ்டமருக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கஸ்டமர் டேஸ்ட் தான் நம்ம டேஸ்ட்டு, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக், இதை வந்து ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு செஞ்சு கொடுக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது அருமையாக டேப் ஒட்டியிருக்கு. ஸோ இது மேலே நம்ம வந்து பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணோம்னா அதுக்கப்புறம் காஞ்ச உடனே அதை எடுத்து அழகாக ஒட்டணும்னா, ஸோ கஸ்டமருக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கிஃப்ட்டு. எம்மகா எப்ரிசர், இது வந்து கஸ்டமர் கேட்டனால டிஸ்க்கு பெயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு, ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு அழகு, அந்த வண்டியுடைய அழகு தான் மெயின். ஸோ அந்த வீட்டில் தான் இதை செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது டிஸ்கோ நான் வந்து கஸ்டமருக்கு ஒரு இது ஒரு கிஃப்டாக மாதிரி நான் அடிச்சு கொடுப்பேன். ஸோ அதுதான் இது ஒரு முக்கிய தகவல். ஸோ இது நல்லா அருமையாக பெயிண்ட்லாம் அடித்து ரொம்ப ஜோராட்சி ஆச்சு. அதாவது ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இது வந்து பெயிண்ட் வந்து மேட் ஃபினிஷிங் பெயிண்ட்டு, கொஞ்சம் விலை ஜாஸ்தியான பெயிண்ட்டு இது. ஸோ மேட் ஃபினிஷிங் இப்போ வர வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் தான் வரும். ஸோ எம்மகா ரே ஆக்டிவா ஹோண்டா இந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் ஃபினிஷிங் பெயிண்ட்டு தான் வரும். ஸோ அது ஒரு டல் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து அஞ்சு போல்டு, ஸோ அது வரக்கூடிய அஞ்சு போல்டு. இதுதான் ஒரு முக்கிய தகவல். எம்மகா எஃபிசட், இப்போ அந்த பெயிண்ட் அடித்து அழகாக ரொம்ப அருமையாக மாட்டியாச்சு. இதுதான் ஒரு முக்கிய தகவல். இப்போ வண்டி வீலில் மாட்டினோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும் கஸ்டமருக்கு பார்க்குறதுக்கு. எம்மகா எஃபிசட், கஸ்டமர் அருமையான முறையில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வேலையை செஞ்சுருக்கேன். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான அழகாக ரொம்ப ஜம்முன்னு இருக்கும், ஜோராக பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும். எம்மகா எஃபிசட் ஃப்ரண்ட் வீட் டிஸ்க் பெயிண்ட் அடிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கஸ்டமர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சார் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, அவருக்காக இந்த ஒரு ஃப்ரண்ட் வீலில் வந்து அருமையாக அந்த டிஸ்கில் பண்ணி ரொம்ப ஜோராக அவருக்காக இதை பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து கேட்கும்போது ஸோ அருமையான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஃபர்ஸ்டாக இருக்கும். இதுதான் எம்மகா எஃபிசட். இதை கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரெடி பண்ண வண்டி. ஸோ இது எல்லாமே முடிஞ்சது வேலை. ஸோ இதுதான் எம்மகா எஃபிசட்டு. ஸோ எம்மகா எஃபிசட், ஸோ அந்த வண்டியை கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸு